வெல்கம் டு சாய் சிம்பிள் சமையல். இன்றைக்கி நாம் நெத்திலி ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் இன்றைக்கி அரை கிலோ நெத்திலி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய்ப்பூ, 1 மூடி எலுமிச்சம்பழம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் கரம் மசாலாப்பூ, தேவைக்கேற்ப உப்பு. இப்போ நெத்திலி ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளார், அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், தயிர், கரம் மசாலா தூள், தேவைக்கேற்ப உப்பு, லெமன் ஜூஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நெத்திலி நல்லா மசாலாவோட செட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ ஒரு கடாயில எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் சூடானதும் இதெல்லாம் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் மிதமான சூடில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல இருந்ததுன்னா கருகிடும். இப்போ நம்ம நெத்திலிங்கெல்லாம் உள்ள போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ்வ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப கம்மியாக வச்சிங்கன்னா எண்ணெய் உரியும். அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துடுங்க. நெத்திலியை நம்ம எண்ணெய்க்குள்ள சேர்த்து கிட்டத்தட்ட 2 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டு எல்லா பக்கமும் கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஆயாச்சு. நம்ம நெத்திலி எண்ணெய்க்குள்ள சேர்த்து பாருங்க, நிறையெல்லாம் அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு இல்லையா. இந்த ஸ்டேஜ்ல நீங்க எண்ணெயில இருந்து வெளியே எடுத்துடலாம். பாருங்க, உங்களுக்கு பார்க்கவே நல்லா கிறிஸ்பியா தெரியுது இல்லையா. எல்லா நெத்திலும் எண்ணெயில இருந்து எடுத்துருங்க. கிறிஸ்பியான நெத்திலி ஃப்ரை சாப்பிட தயார். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பிளாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க.